தமிழில் ஒரு முக்கியமான ஷார்ட்கட் வீடியோ பார்க்க போகிறோம். அறிவை விரிவு செய் அப்படின்னு 9ஆம் வகுப்பில் பாடம் முடியும் போது, ஒவ்வொரு பாடம் முடியும் போது அந்த மொழித்திறன் பயிற்சி முடியும் போது அறிவை விரிவு செய் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு 3-4 நூல்களும் அதோடைய ஆசிரியர்கள் பேரும் கொடுத்துருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஆல்ரெடி வந்து நூல்களும் ஆசிரியர்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஷார்ட்கட் வீடியோ பார்த்துருக்கோம். எதெல்லாம் அப்படின்னா, தமிழில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முழுமையாக அந்த தலைப்பு கொடுத்து அந்த அதோடைய ஆசிரியர்கள், ஸோ அது வந்து நம்ம முழுமையாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு நூல்கள் ஆசிரியர்கள் ஷார்ட்கட் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இப்போ இதுவும் நூல்கள் ஆசிரியர்கள் தான். ஸோ நூல்கள் ஆசிரியர்கள் நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அறிவை விரிவு செய் மட்டும் அதுவும் 9ஆம் வகுப்பில். முதலாவதாக திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்டுவெல். கால்டுவெல் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி தெரியலை அப்படின்னா, இப்போ ராகுல் டிராவிட் அப்படின்ன மாதிரி ராகுல் திராவிட் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே ராபர்ட் திராவிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் திராவிட், ராகுல் திராவிட், அவ்வளோதான். அடுத்ததான் மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும். இந்த ஒலிபெயர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, முஸ்ஸு உஸ்ஸு புஸ்ஸு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான சவுண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முஸ்தபா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும். அடுத்ததான் முஸ்தபாங்கிறது தமிழ் பேர் இல்லை, அது ஒரு அப்படி அந்த மாதிரி இஸ் வருதுனால நீங்கள் வந்து மாற்றிருக்கோம், நம்ம மொழிபெயர்த்திருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன் அப்படிங்கிறவர். முதல்ல கையேடு எடுத்து மாணவர்கள் படித்தாலே அவங்களுக்கு தூக்கம் வந்து சொக்கும், கண்ணை சொக்கும். அப்போ கையேடு மாணவர்கள்னாலே சொக்கும், சொக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக அழகின் சிரிப்பு, பாரதிதாசன் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் ஸ்பெஷலாக தாசன் அப்படின்னா ஒருத்தருடைய ஃபேவரட்டான ஆள் தான் தாசன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பாரதியார் பிடிச்சதுனால அவர் பாரதிதாசன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது சிரிப்பு சந்தோஷமாக வரும். தாசன் அப்படிங்கிறவங்களே அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது ரொம்ப அழகாக சிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். கோமல்ங்கிறது இருமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருமல் வரும்போது தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்போம், இருமல் வரும்போது தண்ணி குடிக்கணும்னு கேட்போம். ஸோ 2 தடவை தண்ணி தண்ணின்னு கேட்குறோம். அடுத்ததாக தண்ணீர் தேசம், வைரமுத்து. ஒரு தேசமே தண்ணீரால் நிறைஞ்சிருந்தால் அப்போ தண்ணிக்குள்ள என்ன எடுப்போம், முத்து எடுப்போம். அப்போ ஒரு தேசத்தில் தண்ணி செழிப்பாக இருந்துச்சுன்னா அந்த தேசத்தில் முத்துக்கள் செழிப்பாக கிடைக்கும். அப்போ வைரமுத்து அங்கே இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாய்க்கால் மீன்கள், இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளையில் வாய்க்காலில் போய் மீன் பிடிப்போம். அப்போ வந்து மீன் வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத விட மீன்கள் வளர்க்கணும்னு ரொம்ப அன்போடு அந்த மீன்களை எடுத்துகிட்டு வருவோம். அப்போ வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்பை குறிக்குது, இறை அன்பு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். மழைக்காலமும் குயில் ஓசையும், மா கிருஷ்ணன். இந்த குயில் ஓசை அப்படிங்கிறது கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு புல்லாங்குழல் வச்சுருப்பார், அந்த குழல் வச்சுட்டு எப்போதுமே அந்த ஓசையில் எழுப்பிட்டு இருப்பார். ஸோ அந்த குயில் ஓசை புல்லாங்குழல் கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததான் தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தட்சிணாமூர்த்தி. தமிழருடைய நாகரிகம் பண்பாடுங்கிறது என்ன, யாராவது தட்சிணை கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது தான் தட்சிணை, கொடுக்குறது தான் எங்களோட நாகரிகமும் பண்பாடும். கேட்டாலே கையில் இருக்கிறத கொடுத்துருவாங்க, தட்சிணை கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் தமிழர் நாகரிகமும் பண்பாடும். அடுத்ததாக தமிழருடைய வரலாறு பண்பாடு, வரலாறு அப்படிங்கிறது ராசா. தமிழர்கள் ஆட்சி பண்ணவங்க ராசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பாடு அப்படிங்கிறவங்க ராசா எல்லாருமே மாணிக்க கல் தான் அணிஞ்சிருப்பாங்க. ஸோ ராஜா வந்து மாணிக்க கல் அணிவாங்க, அதுதான் வரலாறு, அதுதான் அவங்களோட பண்பாடு. அடுத்ததாக தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள், இலக்கியத்தில் பறவைகள். இலக்கியம் அப்படிங்கிறது ரத்னாவளி அப்படிங்கிற மாதிரி நூல்கள்லாம் ஹர்ஷர் எழுதியிருப்பார். ஸோ அந்த ரத்னா அப்படின்னா இலக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ரத்தினம் போன்ற இலக்கியங்கள்லாம் இருந்திருக்கு சங்க காலத்தில் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தொல்லியல் நோக்கில் சங்க காலம், சங்க காலத்தில் அரசருடைய பேர் என்ன, ராஜன், ராஜராஜ சோழன், ராஜராஜேந்திரன், அப்போ ராஜன். அடுத்ததாக தமிழர் சால்பு, தமிழர் சால்பு சான்றாண்மை, அவங்களுடைய அந்த பண்பே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக ஆனந்தமாக இருக்கும். அப்போ வித்யானந்தன் தமிழர்களுடைய சால்பு, அதனால் சால் வந்து வித்தியாசமாக ஒவ்வொரு கலரில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அக்னி சிறகுகள், அக்னி சிறகுன்னு பாட்டு படித்தது யார், ஏஆர் ரஹ்மான். இங்கே ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ ரெண்டு பேருமே இஸ்லாமியர்கள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபின்னு வரும் இவருக்கு, அவருக்கு ஏஆர்னு வரும். ஸோ அக்னி சிறகு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன் அப்துல் கலாமையா எழுதுனது தான் அப்படின்னு இருந்தாலும் அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மின்மினி அப்படிங்கிற நூல் எழுதினவங்க ஆயிஷா நடராஜன். இந்த மினி பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமங்களுக்குள்ளெல்லாம் போகக்கூடிய பஸ்ஸு, டவுன் பஸ் கூட போகாத ஊருக்குள்ள கிராமங்களுக்குள்ளெல்லாம் அந்த மினி பஸ் போகும். அப்போ அந்த மினி பஸ்ஸே இல்லை அப்படின்னா நடராஜன் சர்வீஸ் தான், நம்ம நடந்து தான் போகணும். அப்போது மினி பஸ் இல்லைன்னா நடராஜன் சர்வீஸ். அடுத்ததாக ஏன், எதற்கு, எப்படி, சும்மா ஜாலியாக தான் கேட்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஜாலியாக தான் கேட்போம், அப்போது சுஜாதா.
ஏன் எப்படி எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஜாலியாக அதை தாராளமாக கேட்டுகிட்டே இருக்கணும் தான் சுஜாதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மலாலா கரும்பலகை யுத்தம். மலாலா வந்து நோபல் பரிசு எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னா, கல்விக்காக அவங்க போராடி பெண் குழந்தைகளுடைய கல்விக்காக குரல் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதனால் பல விதத்தில் அவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்க துப்பாக்கியால் சுடப்படுறாங்க, யுத்தத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் அவன் கரும்பலகை யுத்தம்னா மலாலா அப்படிங்கிறது கரெக்டாக பொருந்தும். அடுத்ததாக கல்வியில் நாடகம் அப்படின்னா பிரளயன். ஒருத்தர் கல்வியில் நாடகம் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் போய் நாடகம் போட்டால் என்ன செய்வாங்க, பெரும்பாலும் ஆசிரியர் அடிப்பார். அப்போ பிரளயன் நாடகம், பிரளயன் கல்வியில் நாடகம், பள்ளிக்கூடத்தில் போய் நாடகம் போட்டால் பிரளயன், ஆசிரியரை வந்து ஏமாத்துகிற மாதிரி நாடகம் போட்டால், கல்வி நாடகம் போட்டால் பிரம்பெடுத்து அடிப்பார் பிரளயன். முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஜத்மாதவ், சிங்கிஸ் ஜத்மாதவ். நமக்கு ஆசிரியர் எப்படி முதல் ஆசிரியர் பணிக்கு போகும்போது சிங்கிளாக தான் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வேலை கிடச்சதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ மொதல் ஆசிரியர் எப்போவுமே சிங்கிளாக தான் இருந்திருப்பார், அப்போ சிங்கிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஓய்ந்திருக்கலாகாது அப்படிங்கிறது ஒரு கல்வி சிறு கதைகள், அதோடைய தொகுப்பு என்ன அப்படின்னா அரசி ஆதிவள்ளியப்பன். ஸோ யாருக்கும் ஓய்வே கிடையாது, அரசர் அரசிக்கு ஓய்வு கிடையாது, அதே மாதிரி அப்பாவுக்கும் ஓய்வு கிடையாது. அப்போ அரசி அப்பன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம், அதை எழுதினவர் யார் அப்படின்னா முனைவர் சு சக்திவேல். நாட்டுப்புற பாட்டு எதுக்கு பாடுவாங்க அப்படின்னா ஒரு வேலை செய்யும்போது பாடுவாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அப்போ நாட்டுப்புற பாட்டுனாலே சக்தி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்ததாக தரங்கம்பாடி தங்க புதையல் பே தூரன் அப்படின்னா தர தூர அப்படிங்கிற மாதிரி ரைமிங்காக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ தங்க புதையலெல்லாம் எங்கே வைப்பாங்க அப்படின்னா பக்கத்துலேயே வைப்பாங்க, தூரத்தில் தோண்டி குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அப்போ தங்க புதையலை தூரத்தில் தோண்டி குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இருட்டு எனக்கு பிடிக்கும், அது அன்றாட வாழ்வியல் அறிவியல் அப்படி தொடர்பான ஒரு நூல். இது ஆசிரியர் வந்து தமிழ் செல்வன். இருட்டு எனக்கு பிடிக்கும், இருட்டு யாருக்கு பிடிக்கும், செல்வந்தர்களுக்கு பிடிக்கும். அவங்க இருட்டுக்குள்ளே செல்வத்தை பதுக்கி வச்சுருப்பாங்க, செல்வந்தர்களுக்கு பிடிக்கும். நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. நட்பு யாரோட வச்சுருக்கணும், நல்ல அறிவாக இருக்கக்கூடிய மதி உள்ள ஒரு ஆளோட நட்பு வச்சுருந்தா அந்த நட்பு ரொம்ப நாள் நீடிக்கும். திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா நல்ல அறிவுரையாக சொல்லக்கூடிய கருத்துக்களை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கு. கிருபானந்த வாரியார் அந்த கதை சொன்னார், இந்த கதை கிருபானந்த வாரியார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய பேச்சாச்சலுக்கு தான் அவர் அறியப்படுவார். அப்போ அவர் வந்து நிறைய கதை சொல்லுவார், அதில் திருக்குறள் கதையில் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கையா, கயா உலகே ஒரு உயிர், ஜேம்ஸ் லவ்லாக், அதை தமிழில் சுரேஷ் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இதை நம்ம எப்படி ஞாபகம், உலகத்திலே ஒரு உலகே ஒரு உயிர், உலகத்தில் எல்லாருமே இந்த ஒரு உயிராக நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா லவ் தான். ஸோ லவ் லாக், லவ்வில் லாக் ஆனவங்க தான் அந்த உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உயிரை தான் உயிராக நினைப்பாங்க. அப்போ உலகத்திலே ஒரு உயிராக நினைக்கிறது லவ் லாக் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை நம்ம சுரேஷ் லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக தமிழர் உணவு. தமிழர் உணவு அப்படிங்கிறது பக்த வச்சலை பாரதி. உணவு தயாரிக்கணும்னா தமிழர் நினச்சிவாங்க, முதல்ல பற்ற வைப்பாங்க, அடுப்பை பற்ற வச்சில்ல பற்ற வச்சு தான் அதுக்கப்புறமா சாப்பாடு செய்வாங்க. அடுத்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூ மேத்தா. ஆகாயம் மேகா மேத்தா மேலே தான் இருக்கும், மேகத்துக்கு மேலே தான் இருக்கும். இப்போ ஆகாயத்துக்கு அடுத்த வீடுனாலே மேலே தான், ஆகாயத்துக்கு மேலே மேகமாக இருக்கும், மேத்தா அப்படின்னு ஞாபகம். தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். ஸோ இது யார் சொல்லுவா அப்படின்னா நாதன், நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டே தமிழ் பழமொழி தான் வரிசையாக அடுக்கி விடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெரியாரின் சிந்தனைகள், பெரியாரின் சிந்தனைகளே ஆணைமுத்து. பெரியாரோட சிந்தனை எப்படி இருக்கும்னா ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும், ஒரு ஆணை மாதிரி, யானை மாதிரி பலம் வாய்ந்ததாக இருக்கும், அதுக்கு தான் ஆணைமுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆணை அஞ்சல் தலைகளோட கதை எஸ்பி சட்டர்ஜி, அதை மொழிபெயர்த்தவர் வந்து சாம்பசிவன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொது அஞ்சல் தலைனா போஸ்ட் ஆஃபீஸில் போனோம் அப்படின்னா அங்கே வேலை பார்க்குறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா நார்த் இந்தியன் தான் வேலை வைப்பாங்க. அப்போ சட்டர்ஜி, வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு அவங்க பேருக்கு முன்னாடி ஜி போட்டிருப்பாங்க. அப்போ அஞ்சல் அலுவலகம்னா நமக்கு ஜி. அப்போ அஞ்சல் தலைகளுடைய கதை அப்படின்னா ஒரு ஜி, சட்டர்ஜி தான் சொல்கிறாரு. அடுத்ததாக அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சிவன். சிவன் வந்து எல்லாத்துக்குமே தலையானவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை அப்படின்னா சிவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கை, தங்கைக்கு எழுதுனா மூவ, தம்பிக்கு எழுதுனா அண்ணன். ஸோ அண்ணா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கைக்கு மூவ, தம்பிக்கு அண்ணா, தம்பி அண்ணன். ஸோ அது ரைமிங்காக வரும். தங்கைக்கு வந்து அப்படின்னா என்னென்னா மூவ, மூ வரத வரத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வரத வரத வரதட்சணை கொடுத்து தான் தங்கச்சியை கட்டி கொடுப்போம். அப்போ தங்கச்சியை வரதட்சணை கொடுத்து கட்டி கொடுப்போம். அப்போ வரத வரதராசனார். தம்பிக்கு வந்து ஒரு அண்ணன் இருப்பான், அவனே கூட இருந்து எல்லாம் பார்த்துக்குவோம். சிற்பியின் மகள் பூவண்ணன். சிற்பியோட மகள் அழகாக பூ மாதிரி இருப்பா, பூ வச்சுருப்பா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாந்தர் ரஸ்கின் ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுவார். நம்ம அப்பா சிறுவனாக இருந்தபோது அப்படி சொல்லும்போதே அது ஒரு ரசனையாக தானே இருக்குது. அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது இவ்வளோ அழகாக இருந்திருப்பார், என்ன விஷயம்லாம் பண்ணியிருப்பார் அப்படி சொல்கிறதே ஒரு ரசனையாக இருக்குல்ல. ஸோ ரஸ்கின். அதே மாதிரி முகம், அதை தமிழில் மொழிபெயர்த்து வந்து முகமது செரிபு.
பொதுவாக அப்பா சின்ன வயசில் ஒன்ன மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நம்மளை நீ சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் இருந்தார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ முகம் ஒத்து போகும், அப்படி அப்பா சிறுவனாக இருந்தபோது நமக்கு முகம் ஒத்து போகும், முகமது ஷெரீபு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதுவும் நூல்கள் ஆசிரியர்கள் தான் இந்த மாதிரி மொழித்திறன்கள் இருக்கிறத கேட்பாங்க. ஸோ இதுவும் அந்த நூல்கள் ஆசிரியர்கள் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி 6th to 12th உடைய வீடியோஸும் நீ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.